ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சாலையில் உள்ள அந்த பாலத்தின் மீது உட்கார்ந்தபடி பக்கத்து படித்துறைகளில் குளித்து கொண்டிருந்த பெண்களை பார்த்து கொண்டிருந்தான் பூபாலன் அவ்வழியே சைக்கிளில் வந்த அவனது நண்பன் பாலு சைக்கிளை நிறுத்தி அவனது முதுகில் தட்டி என்னடா குளியல் சீன் பார்க்கிறியா என்றான் சைக்கிளை நிறுத்திட்டு நீயும் உட்காருடா நான் ஒரு சாதனை செய்யப் போகிறேன் பார் நண்பன் பூபாலனின் பேச்சு ஏதோ ஒரு உற்சாகத்தில் இருந்தது அவனது சாதனையை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் பிறந்தது பாலுவுக்கு சைக்கிளை பாலத்தின் மீது சாய்த்து நிறுத்திவிட்டு அவனும் சுவர் மீது உட்கார்ந்தான் என்னடா சாதனை செய்ய போற அதுவும் ஆற்றங்கரையல என்றான் பாலு நேற்று ஒரு சினிமா பார்த்தேன் ஆற்று நீரில் அடிச்சிட்டு போற கதாநாயகியை நீந்தி காப்பாற்றி அவளையே காதலிக்கிறான் கதாநாயகன் அதுபோல நானும் வீர சாகசம் செய்து ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆற்றிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது குளிக்கும்போது தப்பி தவறி இளம் பெண்கள் யாராவது ஆற்றிலே விழுந்து தத்தளிக்காமலா போக போகிறாங்க உடனே ஆற்றிலே குதித்து காப்பாற்றுவேன் என் மேல் அவளுக்கு பாசம் வரும் அப்புறம் காதல் பிறகு கல்யாணம்தான் நீண்ட மகிழ்ச்சி பெருக்கோடு சொன்னான் பூபாலன் சிரித்தான் பாலு சிரிக்காதடா செய்து பார் சவால் விட்டான் பூபாலன் பூபாலன் ஒரு நல்ல நீச்சல் வீரன் என்பதில் சந்தேகமே இல்லை வெண் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு பத்து வினாடிகளில் பறந்து போய் விடுவான் ஆனால் அவன் திருமணம் செய்து கொள்ளுகிற மாதிரி பெண் ஆற்றில் விழ வேண்டுமே யாரையாவது ஆற்றில் தள்ளிவிட வேண்டியதுதான் பெண்கள் குளித்து கொண்டிருந்த பக்கத்திலிருந்து ஒரே கூச்சல் கேட்டது ஐயோ காப்பாத்துங்க ஓடிவாங்க பல பெண்கள் ஒரே சமயத்தில் கத்தினர் ஆற்று நீரின் சுழலில் ஒரு உருவம் மூழ்கி புடவை மிதக்க சென்று கொண்டிருந்தது டே பூபால் உடனே குதிச்சு அந்த பொம்பளையை காப்பாத்துட்டா துடிதுடித்தான் பாலு மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஆற்று வெள்ளத்தில் மிதந்த அப்பெண்மணியை தூக்கி கரை சேர்த்தான் பூபாலன் முதலுதவிகள் நடந்தன மூர்ச்சை தெளிந்தது எல்லா பெண்களும் பூபாலனை நன்றியோடு பார்த்தார்கள் தண்ணீரில் மிதந்து வந்தது நடுத்தர திருமணமான பெண் இன்னைக்கு ஒரு பெண்மணியோட உயிரை காப்பாத்திருக்க இந்த அம்மா ஆசியில சீக்கிரமே ஒரு இளம்பெண் ஆற்றிலே விழுந்து மிதப்பால் அவளை காப்பாற்றி காதலிக்கலாம் என்றான் பாலு அது நடக்காமலா போகும் பாறேன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டான் பாலு மீண்டும் அந்த பாலத்தின் சுவரில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தான் பூபாலன் மூன்று மாதங்கள் ஓடிவிட்டன எந்த கன்னி பெண்ணும் ஆற்றில் விழுந்து தத்தளிக்கவில்லை முயற்சியை கைவிடாது ஆற்று பாலத்தருகே எப்போதும் சுற்றி கொண்டிருந்தான் பூபாலன் அஞ்சு வெள்ளப்பெருக்கோடு பெருக்கோடு ஓடிக்கொண்டிருந்தது வெண்ணாறு உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல பாலத்தின் மீது உட்கார்ந்திருந்தான் பூபாலன் படித்துறை பக்கத்திலிருந்து சிறுவர்களும் பெண்களும் கூச்சலிட்டார்கள் ஐயோ பூலகிய தண்ணி அடிச்சிட்டு போகுதே ஓடி வாங்க காப்பாற்றுங்க மாறுவினாடி ஆற்றில் குதித்து விட்டான் பூபாலன் தாவி பாய்ந்து தத்தளிக்கும் அப்பெண்ணை தூக்கி கையிலேந்தி நீந்தி கரைச்சேர்ந்தான் அவள் மயக்கத்தில் தலை தொங்கி போனாள் பூந்தொளிர் காய்ந்த மாதிரி தோண்டு கிடந்தாள் எலுமிச்சை நிறத்தில் மென்னினாள் ஆரஞ்சு பழுத்த கிளை ஓடி ஒடிந்து கிடந்த மாதிரி தரையில் கிடந்தாள் உடலில் ஈரத்துணி ஒட்டி ஒளிர்விட்ட உடல் பணப்பு கண்களை கூச வைத்தன முதலுதவி செய்தன மயக்கம் தெளியவில்லை உடனே மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினான் பூபாலன் பெற்றோரும் உறவினர்களும் செய்தி எறிந்து மருத்துவமனைக்கு ஓடி வந்து விட்டன சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது மருத்துவமனைக்கு வெளியே காத்து கொண்டிருந்தான் பூபாலன் செய்தி கேட்ட பாலுவும் ஓடி வந்து விட்டான் என்னடா பூபால் அந்த பெண் எப்படி இருக்கிறாள் உயிர் பிழைச்சிட்டாளா உன் எண்ணம் ஈடேறி விடுமா பாலு ஆர்வத்தோடு கேட்டான் அவள் உயிர் பிழைக்கணும்னு தான் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப அழகுடாவ அவளது பூ உடலை தொட்டு தூக்கியதே பெரும் பாக்கியண்டா எனக்கு அவள் உயிர் பிழைச்சி அவள் மனதிலே இடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டேனா நான் பிறவி பயனை அடைந்த ம நிம்மதி கொள்வேண்டா பாலு மிக உருக்கமாக சொன்னான் பூபாலன் அவனது மனதை மிக கவர்ந்து விட்டாள் அக்கண்ணி பூவழகி சுயநினைவு பெற்றுவிட்டாள் அபாய கட்டம் கடந்து என்ற செய்தி மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்த பூபாலனுக்கு தேனாய் தித்தித்தது அவளை சந்தித்து தான் காப்பாற்றிய செய்தியை கூறி அறிமுகப்படுத்தி கொண்டு அவளது மனதில் இடம்பிடைக்க நினைத்து காத்திருந்தான் இரவு மணி ஒன்று இருக்கும் கூட்டம் விட்டது மெல்ல பூவலகி படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தான் பூபாலன் அவள் விழித்து கொண்டு இருந்தாள் உடம்பு நல்லா ஆயிட்டுங்களா நான் தான் உங்களை ஆற்றில் குதித்து காப்பாற்றினேன் நீங்க உயிர் பிழைக்கணும்னு எவ்வளவு வேகமா உங்களை தோல் மீது சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தேன் தெரியுமா என் முயற்சி வீண் போகலை நீங்கள் பொழைச்சிட்டிங்க மகிழ்ச்சி பொங்க உணர்ச்சியோடு சொன்னான் பூபாலன் அவள் குழுங்கி அழ ஆரம்பித்து விட்டாள் அழாதீங்க நீங்கள் தான் உயிர் பிழைச்சிட்டீங்களே தான் அழுகுறேன் என்றாள் அவள் அவளை வியந்து பார்த்தான் பூபாலன் என் வயிற்றில் இரண்டு மாத கர்ப்பம் என்னை காதலிச்சவன் ஏமாற்றி விட்டான் பழியை போக்கி கொள்ளத்தான் சாக துணிந்தேன் என்னை ஏன் காப்பாற்றினீர்கள் இந்த பழியை சுமந்து வாழ முடியுமா அவள் மேலும் அழுதாள் சிலையாக சிறிது நேரம் நின்றான் பூபாலன் நான் வீர சாகசம் செய்து உன் உள்ளத்தில் இடம்பிடித்து விடலாம் என்று மன வந்தேன் உன்னை தொட்டு தூக்கிய அந்த வினாடியில் உன் அழகில் என் மனதை பறி விட்டேன் நான் காப்பாற்றிய உன்னை மீண்டும் சாகவிட மாட்டேன் வாழ்நாள் பூராவும் உன்னை காப்பாற்றுவேன் இது சத்தியம் பலவீனமாக படுக்கையில் கிடந்த பூவழகி படுவேகமாக இப்போதும் அழுதால் அது ஆனந்த கண்ணீர் இந்த சிறுகதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி